நேர்களுக்கு இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நேர்களை இந்த வீடியோவில் ஒரு அபூர்வமான முக்கியமான ஒரு செய்தி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மருதாணி வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அல்லது நீங்களே வீட்டில் மருதாணி வளர்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு செய்தியை இந்த மருதாணி மரத்தின் மூலமாக செடியின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்கிற மிக அருமையான நாள் ஒன்று அந்த நாளுக்கு திதிகளின் அடிப்படையில் நாம் இட்டுக்கொள்ளுகிற பெயர் என்னவென்று கேட்டால் அசோகாஷ்டமின்னு சொல்லுவோம் இது என்ன சார் அஷ்டமி கேள்விப்பட்டிருக்கிறோம் அசோக அஷ்டமின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டமி என்பது ஒரு கெட்ட நாள் திதியின் எட்டாவது நாள் என்பது எல்லாேருக்கும் தெரியும் அஷ்டமியில் தொட்டகாரியம் தொடங்காது அஷ்டமியில் போய் ஒரு காரியம் பண்ண போனால் அது உருப்படாது வேண்டாம் இன்றைக்கி போகாதீங்க இப்படியெல்லாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சமூகத்தில் தான் நம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது என்ன அசோகாஷ்டமின்னு கேட்டால் சோகம் அப்படின்னா என்ன ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு ரொம்ப ஒன்றும் புரியல அழுதிரலாமான்னு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இருப்பவர்களுக்கு பெரு சோகம்னு அர்த்தம் தமிழில் ஒரு நூறு விஷயம் உண்டு சுபம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆணாவை சேர்த்துட்டா அசுபம் அப்படின்னு ஆகிடும் சுபம் என்றால் புனிதமானது அசுபம் என்றால் மோசமானது இப்போ இங்கே வாங்க சோகம் என்பதற்கு முன்னாடி ஆணாவை சேர்த்துட்டா அசோகம் என்றாகிவிடும் அட்டமி என்றால் கெட்டது சோகம் என்றால் கெட்டது ஆனாவை சேர்த்த பிற்பாடு அசோகாஷ்டமின்னு கேட்டீங்கன்னா மிக அற்புதமான நாள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த விளக்கம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சரி இப்போ இது இந்த இடத்துல வச்சுருங்க இந்த அசோகாஷ்டமி எப்படி கொண்டாடப்படுகிறது ஏன் கொண்டாடப்படுகிறது எங்கிருந்து இது ஏற்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் ஒரு சின்ன கதை என் கூட ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான் சின்ன வயசுலேருந்து கேட்ட கதை தான் அதாவது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் சீதாதேவியும் காட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க சித்தியின் வர வாங்குற விஷயத்தில் காட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள் வந்தாச்சு காட்டில் குடியிருக்கக்கூடிய இடத்துல தான் ராவணேஸ்வரன் இலங்கேஸ்வரன் வந்து சீதாதேவியை தூக்கி கொண்டு சென்று விடுகிறார் தூக்கிட்டு போனவர் ஸ்ரீலங்காவில் கொண்டு போய் அசோகவனத்தில் கொண்டு போய் உட்கார அசோக அசோகவனத்திலே ஒரு குறும் செடியின் கீழ் அது மரமும் அல்ல செடியும் அல்ல ஒரு குறும் செடியின் கீழே அந்த அம்மா உட்கார்ந்துட்டுருக்குறாங்க ரொம்ப சோகம் கொஞ்சமாக இருக்கும் ஒரு அரச வீட்டில் அரச இளங்குமரியாக வாழ வேண்டிய ஒருத்தி அழகு ராணி ரொம்ப உத்தமி பரிபூரணத்துவம் பெற்றிருக்கக்கூடிய மங்கை அவளை கொண்டு போய் ஒருத்தன் கடத்திக்கிட்டு போய் ஒரு மரத்தடியில் உட்கார வச்சுட்டு அவன் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த மரத்தடியில் இருக்கிற போது அவளோட சோகத்தை அந்த மரம் பார்த்து கொண்டே இருக்கிறது அந்த மரம்னு எடுத்துக்கோங்க குறுஞ்செடின்னு எடுத்துக்கோங்க அந்த செடி அந்த நிழல் கொடுக்கின்ற அந்த குறுஞ்செடி பார்த்து கொண்டே இருக்கிறது பார்த்து அதுக்கே ஒரு உணர்ச்சி தாங்காமல் அடாடா எப்படி வாழ வேண்டிய ஒரு பொண்ணு எவ்வளவு அழகான ஒரு பெண்ணு பதுமை பொம்மையாட்டம் இருக்கிறா தொட்டா ரத்தம் போல் இருக்கு இப்படிப்பட்டவளை கொண்டாந்து இந்த வெயிலில் நம்ம மரத்துக்கு நமக்கு கீழே உட்கார வச்சுட்டானே அப்படின்னு சொல்லி அந்த செடியாகப்பட்டது அந்த குறு மரமாகப்பட்டது முடிந்த மட்டும் சீத்தா பிராட்டிக்கு நிழல் கொடுத்து கொண்டே இருக்கிறது ஒரு காலம் நகர்கிறது சில நாட்கள் கழிகிறது இதுக்கு பின்னாடி கதைகள் என்ன ஆஞ்சநேயர் வந்தார் சீத்தையை பார்த்தார் ராமனுக்கு சொன்னார் அதுக்கப்புறம் சண்டை வந்தது எல்லாம் முடிஞ்சது சீதா புராட்டி அழைத்து கொண்டு செல்லுகின்ற அந்த நாள் வந்தது அழைத்து செல்லுகிற போது அந்த சீதா புராட்டியை பார்த்து அந்த நெல் கொடுத்த மரம் சொல்லிச்சு அம்மா தாயே உங்கள் பேர் கூட எனக்கு தெரியல இந்த உலகத்தில் பெண்களுக்கு யாருக்கும் இப்படிப்பட்ட சோகம் நிகழக்கூடாது உங்களுக்கு நிகழ்ந்திருக்கிறது நான் ஒரு நின்றுகிட்டு வாழுகக்கூடிய கூடிய ஒரு ஜீவன் எனக்கே இது புரியுது என்னாலே தாங்க முடியல இந்த உலகத்தில் எந்த பெண்ணுக்கும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடக்கக்கூடாது என்று வருத்தப்படுகிறது அப்பொழுது சீதாதேவி கேட்கிறாள் இவ்வளவு தூரம் நீ என் மேலே இறக்கப்பட்டு என்னை பாதுகாத்திருக்க நிழல் கொடுத்துருக்கிற நான் கிளம்ப போகிறேன் என்னிடம் ஒரு வரம் பெற்றுக்கொள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த வரத்தை கொடுக்கற போது அந்த வரம் என்ன கேட்கப்படுகிறது அந்த வரம் கேட்குதுன்னு கேட்டா அது கேட்குது என்னையே இந்த பூலோகத்துல என்னோட பேரை சொல்லி என்னைய என்னையும் ஒரு முக்கியமாக நினைத்து எல்லாரும் ஒரு நாளாவது வழிபடணும் அது மட்டும் இல்லை பெண்கள் உன்னை போன்ற இளம் பெண்கள் எந்த ஒரு சுபகாரியத்திற்கு போனாலும் அவர்களோட உடம்போட அவர்களை அழகுபடுத்தி கொள்ளுகிற மாதிரி அவர்களுக்கு நான் உடன் சேர்ந்து கொண்டு அவர்கள் அழகை வெளிப்படுத்துகிற மாதிரி எனக்கு ஒரு முக்கியத்துவம் வருகிற மாதிரி எனக்கு வரம் கொடுங்கள் என்று கேட்குறேன் வரம் கேட்கிறது சீதாதேவி அப்படியே நடக்கட்டும் அந்த வரம் உனக்கு ஆகட்டும் என்று வரம் கொடுக்குறாங்க இதோட இந்த கதை நிற்கட்டும் குறிப்பிட்ட அசோகாஷ்டமி அன்னைக்கு உங்கள் வீட்டில் மருதாணி இருந்ததுன்னா அதுக்கு தண்ணி ஊற்றி பொட்டு வச்சு பூ வச்சு வணங்கினீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் மனலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் கல்வியர் பெற்றிருக்கலாம் குணம் பெற்றிருக்கலாம் கல்யாணமாகாமல் இருக்கலாம் பிள்ளை செல்வம் இல்லாமல் இருக்கலாம் இப்படிப்பட்ட அனைத்திற்கும் ஒரு தீர்வு செல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு காரியமாக அந்த நாள் நீங்கள் பொட்டு வச்சு பூ வச்சு அந்த மரத்துக்கு ஒரு பணிவிடை செய்து ஒரு வரம் பெற்றுக்கொள்கிற மாதிரி தெய்வத்தை போல் வணங்கி நின்றால் அந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அருள் என்பது உங்களுக்கு இப்படிப்பட்ட வரத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட அருள் உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் இப்பவும் பாருங்களேன் உங்களை எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு கல்யாணம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி மருதாணி அரைச்சி கையெல்லாம் கோலம் போட்டு இன்னைக்கு அந்த கூம்பளை வச்செல்லாம் போடுறாங்க எப்படி பார்த்தாலும் மருதாணி தானே மருதாணி கோலம் என்று சொல்லக்கூடிய விழாவே நடக்கிறது உண்டு நார்த் இந்தியாவில் இப்படிப்பட்ட இந்த மருதாணியை கையில் எல்லாம் போட்டு அழகுபடுத்தி கன்னத்தில் வச்சு உள்ளங்கையில் வச்சு பொட்டுக்களாக வைத்து இங்கே அங்க இங்கே பொட்டு வச்சு தன்னோட இயற்கை அழகை இன்னும் அதிகப்படுத்தி கொள்ளுகிற கலர்ஃபுல்லாக அதிகப்படுத்திக்கிறதுக்கு அன்று வாங்கிய அந்த மருதாணி மரத்தின் அருள் என்பது இன்று வரை இந்த காலகட்டத்தில் இருக்கும் பெண்களுக்கு உடனிருந்து பயணப்படுகின்ற இந்த காட்சிகளை காண முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நாளாகப்பட்டது தான் அசோகாஷ்டமி என்று சொல்லக்கூடிய கொண்டாடப்படுகிற நாள் இந்த அசோகாஷ்டமி வருகிற போது இந்த வீடியோ கேட்கக்கூடிய எல்லாரும் அட்லீஸ்ட் மருதாணி மரத்தை தேடி போயாவது ஒரு பொட்டு வச்சு பூ வச்சு ஒரு கற்பூரம் காட்டி கும்பிட்டுட்டு வாங்க நிச்சயமாக நம்புங்க உங்கள் வீட்டுக்குள்ள சில நல்லதுகள் நடக்கும் என்பது உண்மை ஸ்ரீராமமூர்த்தியின் பிராட்டியாக இருக்கக்கூடிய சீதாதேவி கொடுத்த வரத்தின் வாய்ப்பு இதை நாமளும் பெற்றுக்கொள்வோம் நலம் பெறுவோம் நேர்களே வணக்கம் மீண்டும் சந்திப்போம்